அதற்கு அடுத்ததாக நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்த பரத சக்கரவர்த்தி அவர்கள் இங்கே பேச இருக்கிறார்கள். என்ன நினைத்து என்னை அழைத்தாயோ, ஏன் இந்த கோலத்தில் வைத்தாயோ என்று கேட்க மாட்டேன். ஆனால் என்னையும் நினைத்து இங்கே என்னை அழைத்து இங்கே அமர வைத்து இப்படிப்பட்ட ஒரு கருத்துக்களை எங்கள் ஊர் மக்கள் மட்டுமல்ல மற்ற ஊர்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய மற்றவர்களும் இந்த உரையை கேட்க வேண்டும் என்று அவா மிகுதியினால் ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய அவாவினை நான் பாராட்டுகிறேன். இதே நேரத்தில் தொண்டுள்ளத்தையும் நான் பாராட்டுகிறேன். தொண்டுள்ளம் இருக்கிறது அவர்களுக்கு, தொண்டுள்ளத்தையும் நான் பாராட்டுகிறேன். இதற்கு ஒன்று சொன்னோம், பணம் இருக்கும் மனிதருக்கு மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை என்ற ஒரு சந்திரபாபு. ஆகவே பணம் இருந்தால் மட்டும் இல்லை, அங்கு மனம் இருக்க வேண்டும் என்று அவன் பாடியிருக்கிறான். என்னடா இது, இன்னாடி இந்த சைடு டபுள் சைடு கோல் போடுறான்னு சொன்னாங்க. அந்த மாதிரி கருதாதீங்க. இறுதியான தீர்ப்பு வரும். இந்த நேரத்தில் அவரை மீண்டும் இப்பொழுது வாழ்த்தவில்லை என்றால் நான் எப்பொழுது வாழ்த்துவேன்? என்னை நினைத்து என்னை அழைத்து உங்கள் முன்னே அமர வைத்து எனது கருத்துக்களையும் பதிவு செய்வதற்கு ஒரு வாய்ப்பு பெற்ற அந்த தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றிகள். உங்கள் அனைவரின் சார்பாக மீண்டும் அவரை இங்கே பேச அழைக்கிறேன். பாசமே என்ற தலைப்பில் பார்த்துங்க சார், ஒரு பேசினா எடுப்பார். டைம் கரெக்டாக பார்த்துங்க. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதன் என்றே உணர வைத்தாய் தேவி, இயல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய், இன்றவன் நெஞ்சை இங்கே குளிர வைத்தாய், உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய், உமையை வாய் திறந்து பேச வைத்தாய் அம்மா, பேச வைத்தாய் என்னும் எழுத்தென்னும் கண் திறந்தாய், ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய், ஐயம் தெளிய வைத்தே அறிவு தந்தாய், ஒளி தந்து மொழி தந்து குரல் தந்தாய், ஓங்கார இசை தந்து உயர வைத்தாய் தேவி உயர வைத்தாய். ஜெய்பலோ மல்லிநாத பகவானுக்கே ஜெய், பத்மாவதி அம்மனுக்கே ஜெய். பாசமே என்று தீர்ப்பை கூற போரும் நடுவர் அவர்களுக்கு ஜெய். அனைவருக்கும் என்னும் சக்கரம் சுழல்கிறது. ஐயா நான் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி ரசிகர், நான் 100% ரஜினி ரசிகர் தான். அதுக்கோசம் நான் அவருக்கோசம் அந்த கட் அவுட்டுக்கு பால் ஊத்துறது அது இதெல்லாம் பண்ண மாட்டேன். ரஜினினா பிடிக்கும். கொஞ்சம் சொன்னாங்க ரஜினி வந்து அம்பானி அவங்க கல்யாணத்துக்கு போனாங்க, நம்ம கூட்டாக வருவாங்களா டான்ஸ் ஆடுவாங்களான்னு சொன்னாங்க. ஏம்மா நீங்கள் ஏதாவது பத்திரிக்கை கொடுத்துருக்கீங்களா? பத்திரிக்கை நாளைக்கு வாமா, காலையில் 7 மணிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன். ஆ அதாவது சொந்தக்காருக்கே 100 பேரில் 90 பேர் விட்டு 10 பேருக்கு தான் கொடுக்குறாங்க. ரஜினிகாந்துக்கு எங்கே நீங்கள் கூப்பிட போகிறீங்க? அடுத்தது பார்த்தீங்கன்னா வருவாரா, வந்து நடனம் ஆடுவாரா? நடனம் ஆடுவது தான் அவருடைய தொழில். ஏன் நீங்கள் ஒரு பத்திரிகை கொடுங்கள், அவர் உங்கள் வீட்டு திருமணத்துக்கு வந்து நடனமும் ஆடுவார், வாழ்த்தும் சொல்லுவார். வருது அங்க ஏமா, பத்திரிகையே கொடுக்காத கற்பனைனா எப்படிமா? பத்திரிகை முதல்ல கொடுமா, சும்மா வரமாட்டாரு வரமாட்டாருன்னு பேசினிருக்கூடாது, முதல்ல பத்திரிகையை கொடுங்க. பாசம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பணம் மட்டும் வச்சுக்கினே ஒன்றும் பண்ண முடியாதுங்க. பணம் வந்து தேவைதான், நான் பணம் தேவையில்லைன்னு சொல்லவில்லை, ஆனால் பணம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது இயற்கையான புல் பூண்டு
பயிர் விளை நிலம் இது கூட பார்த்தீங்கன்னா பாசத்தை நாடிதான் இருக்கிறது. ஒரு விளை நிலம் வந்து ஒரு விவசாயியோட பாசத்தோடு வளர்கிறது. ஒரு விலங்கு வந்து தனது தாய்க்குட்டியுடன் பாசத்தோடு வளர்கிறது. ஒரு மனிதன் வந்து தனது அன்னையோட பாசத்தில் வளர்கிறான். நான் சில பாயிண்ட்லாம் குறிச்சுன்னு வந்தேன், எனக்கு முன்னாடி பேசின நாலு பேருமே பேசிட்டாங்க, அதனால் சரி என்னுடைய நடைமுறையில் இருந்த சில பாயிண்ட்டையாவது என்னுடைய இருக்கிற நேரத்துக்கு பேசுகிறேன். ஐயா எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு கடைசியாக 6 வருடமாக வந்து அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம், பிபி, சுகர் எல்லா ப்ராப்ளமே இருந்தது. அவங்க வந்து எதையுமே சாப்பிடக்கூடாது. ஒரு 24 மணி நேரத்துக்கு மொத்தமே 1.5 லிட்டர் தான், சாம்பார், ரசம், மோர், டீ, காபி, தண்ணீர் எல்லாமே சேர்த்து டாக்டர் சொன்ன லிமிட் வந்து 1.5 லிட்டர் தான் சாப்பிடணுன்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம் வீட்டில், சரி அவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 6 வருஷமாகவே பிஸ்கெட்டு அதுபோல் எதுவும் கொடுக்க மாட்டோம். ஏன்னா அவங்க சாப்பிட்டாங்கன்னா மேற்கொண்டு ப்ராப்ளம் வருன்றதுக்காக அடிப்படை தேவையை சாதாது மட்டும் அப்படி கொடுத்து பழம் ஏதாவது ஏதாவது ஒன்று சிம்பிளாக கொடுத்துட்டு தான் இருப்போம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன குழந்தை ஒரு சாக்லேட் எடுத்து கொடுத்து பணத்தை வச்சு நீ ஒன்றும் பண்ண முடியாதயா. பணம் இருக்குன்னா வேண்டுதான், பணம் இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் வெறும் பணத்தையே வச்சுக்கணும் ஒன்றும் பண்ண முடியாதயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பணம் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா தூக்கம் கிடையாதுயா. ஒரு டாக்டர் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டாக்டராக இருக்கிறான், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கோட்டீஸ்வரனாக இருக்கிறான், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கப்பலுக்கு அதிபதியாக இருக்கிறான். ஆனால் அவனுடைய லைஃப் ஃபியூச்சரை பார்த்தனா கணவருக்கும் மனைவிக்கும் டைவர்ஸ் கேட்கறான். இது நடக்குதா இல்லையா ஐயா? மறக்காம மணி அழுத்துங்க, மற்றவங்களுக்கு அனுப்புங்க, கருத்துக்களை பதிவிடுங்க, ரசனைக்கு கை கொடுங்க.